மக்களே, நான் உங்கள் ஜப்பார் பாய். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃபுட் ஏரியா தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹாஃப் கேஜி சிக்கன் பிரியாணி குக்கரில். நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தது தான், ரொம்ப ஈஸியான மெத்தடில் உங்களுக்கு அதை செஞ்சு காமிக்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி வந்து நம்மளோட குட்டி சப்ஸ்கிரைபரோட பேருங்களை சொல்லிடலாம். நெட்டாலி ஃப்ரம் சவுதி அரேபியா, செப்டம்பர் 14th அவங்களுக்கு பர்த்டே. மைக்கேல் ஃப்ரம் துபாய், 10th பிறந்த நாள் ஆகஸ்ட் 12th முடிஞ்சிருச்சு. நம்ம லேட்டாக விஷ் பண்ணுறோம், லேட்டாக விஷ் பண்ணாலும் லேட்டஸ்ட்டாக விஷ் பண்ணுவோம். அது அண்ட் மிரு ரெண்டு பேரும் பிரதர்ஸ், துபாயில் இருக்காங்க. ராம்குமார் ஃப்ரம் பாண்டிச்சேரி, முகமது யூசுஃப் ஃப்ரம் மாங்காடு, பி ஷரான் ஃப்ரம் கிண்டி, லாஸ்டா அபுபக்கர் ஃப்ரம் அம்பத்தூர். இப்போ அந்த ஹாஃப் கேஜி குக்கர் பிரியாணியை மிரல உள்ள வாங்க. இப்போது ஹாஃப் கேஜி ரைஸ், ஹாஃப் கேஜி சிக்கன், இது ரெண்டு தான் சேர்த்து பண்ண போகிறோம். அதுக்கு வந்து 5 லிட்டர் குக்கர் நம்ம எடுத்துக்கணும். சின்ன குக்கரில் செய்யக்கூடாது, ஃபுல்லாக வந்துடும். ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சுப்போம். அதுக்கு பற்ற வச்சாச்சு, குக்கரை ஏற்றிக்கலாம். ஏற்றிக்கிட்டு 200 கிராம் ஆனியன், 200 கிராம் வெங்காயம். சைஸில் பார்த்தீங்கன்னா 3 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடிசாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது பட்டை கிராம்பு, ஏலக்காய் 2 ஏலக்காய், 2-3 சின்ன துண்டு பட்டை, ஒரு 2-3 கிராம்பு, அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். 3வதாக 100 ml ரைஸ் பிராண்ட் ஆயில். நீங்கள் கடலை எண்ணெய், பாம் ஆயில், ரீஃபைண்ட் ஆயில் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய் மட்டும் யூஸ் பண்ணாதீங்க, அது பிரியாணிக்கு ஃப்ளேவர் நல்லா இருக்காது. அதை நான் 100 கிராம் சேர்த்துக்கிறேன். இந்த வெங்காயம் நல்லா செவக்கிற அளவுக்கு நம்ம இதை வதக்கிப்போம். இந்த வெங்காயம் வந்து இந்த மாதிரி நல்ல பொன்னிறமாக வரும்போது ஃபஸ்ட்டு நம்ம எப்பவும் போல் கொத்தமல்லி ஒரு 1/2 கைக்கு பொடிசாக கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் ஆட் பண்ணுவோம். அடுப்பை சிம் பண்ணிடுவோம், ஏன்னா ஒன்றுன்னா போட்டு தாளிக்க போகிறோம். ஒரு 5 செகண்ட்ஸ்க்கு தான் இந்த கொத்தமல்லி. நீ ஏன் கொத்தமல்லி எடுத்தோடனே நம்ம போட்டு தாளிக்கணும், இதுலேருந்து ஒரு நல்ல ஃப்ளேவர் வரும், சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். பிரியாணி கடைசியில் நீங்கள் சாப்பிடும்போது அந்த ஃப்ளேவர் இருந்துக்கிட்டே இருக்கும். அடுத்தது 1/2 கைக்கு புதினா கட் பண்ணி வச்சுருக்கேன், வாஷ் பண்ணி அதை இதில் ஆட் பண்ணிடுவோம். ரெண்டுமே சேர்த்துட்டோம். அடுத்தது ஒரு 3 பச்சை மிளகாய். நம்ம 1 கிலோவுக்கு தான் 3 பச்சை மிளகாய் சேர்ப்போம். இவங்க குட்டையாக இருக்காங்க, அதனால் இவங்களையும் 3 போட்டுருவோம். நீங்கள் பெருசாக இருந்தால் 2 பச்சை மிளகாய் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது இஞ்சி பூண்டு, இஞ்சி 50 கிராம், பூண்டு 25 கிராம், ரெண்டையும் சேர்த்து பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணுவோம். இதையும் ஒரு 10 செகண்ட்ஸ்க்கு நல்லா வதக்கிப்போம். சேம் எல்லாமே வந்து நம்ம சிக்கன் பிரியாணி 1 கேஜி செய்வோம் இல்லையா, அதே ப்ராசஸ் தான் குக்கர் பிரியாணியும். கடைசியில் அந்த தம் போடுற மெத்தட் மட்டும்தான் வேறு, அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதை ஒரு 10 செகண்ட்ஸ்க்கு வதக்கிட்டு இஞ்சி பூண்டு போட்டு முடித்த உடனே மிளகாய்த்தூள் 1 டேபிள்ஸ்பூனுக்கு ஆட் பண்ணுவோம். சரியா? ஏன்னா இந்த ஆயிலே இந்த மிளகாத்தூளை போட்டு பரட்டிக்கிட்டோன்னா நல்ல ஒரு கலர் வரும், நமக்கு லாஸ்ட்டில் கலர் தூவ வேண்டிய வேலை இருக்காது. இதையும் ஒரு 10 செகண்ட்ஸ்க்கு வதக்கிப்போம். அடுத்தது 200 கிராம் தக்காளி, சைஸில் 3 மீடியம் சைஸ் தக்காளி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். தக்காளியை போட்டு உடனே 100 ml தயிர், 100 ml தயிர் இதில் ஆட் பண்ணிடலாம். ஒரு 5 செகண்ட்ஸ்க்கு கிண்டிட்டு அடுத்தது உப்பு, உப்பு 1 டேபிள்ஸ்பூனுக்கு, 1 டேபிள்ஸ்பூன் மட்டும் போட்டுக்கோங்க போதும், கரெக்டாக இருக்கும். வேணும்னா பத்தலைன்னா நம்ம கடைசியில் ஒரு தடவை செக் பண்ணிப்போம், அப்போது சேர்த்துக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள்ஸ்பூன் உப்பு. இப்போ நம்ம அடுப்பை நல்லா ஃபாஸ்ட்டாக வச்சு இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த தக்காளி எல்லாமே வதக்கிப்போம். நல்ல தக்காளி மசிஞ்ச உடனே நம்ம சிக்கன் ஆட் பண்ணணும். சரிங்களா? நல்லா 5 மினிட்ஸ் இதை வந்து நல்லா கிண்டணும். தக்காளிலாம் நீங்கள் பார்த்தா தெரியும், நல்லா மசிஞ்சு கொழ கொழன்னு ஆயிருக்கு. இந்த நேரத்தில் பண்ணுவோம், அடுப்பை சிம் பண்ணிவிட்டு சிக்கன் 1/2 கேஜி வாஷ் பண்ணி நல்லா ட்ரை பண்ணி வச்சுருக்கேன், ஞாபகம் வச்சுக்கோங்க, ட்ரை பண்ணிவிடுங்க. இதில் தண்ணி நிறைய இருக்கக்கூடாது, அதை இதில் ஆட் பண்ணலாம். இதையும் கொஞ்சம் அப்படியே பிரட்டுவோம், மசாலாவோட பிறண்டு சும்மா ஒரு 1 நிமிஷத்துக்கு பிறட்டுவோம், நல்லா மசாலா ஏறட்டும். அடுத்தது ஃபாஸ்ட்டாக வச்சிருவோம். ஓகே, ஃபாஸ்ட்டாக வச்சுட்டு இதில் வந்து தண்ணி எவ்வளோ ஊற்றணும் அப்படின்னா 1/2 கிலோ ரைஸ்,
750 ml வாட்டர். நீங்கள் இல்லை உங்கள்கிட்ட இந்த மாதிரி வாட்டரில் மெஷ் எம்எல்ல நீங்கள் சொல்லாதீங்க, அளவில் சொல்லுங்க அப்படின்னா, ஒரு கப்பு ரைஸ் எடுக்கிறீங்கன்னா 1.5 கப்பு தண்ணி குக்கருக்கு, அதுதான் மெஷர். சரியா, இப்போ இதில் நான் வந்து 750 ml ஊற்றிக்கிறேன். இப்போ இதில் 750 ml தண்ணி ஊற்றியாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, மூடியை போட்டுருவோம். விசில் போடல, இந்த விசில்லேருந்து புகை வரும்போது நம்ம திறந்துக்கலாம். சரியா, ஏன்னா இது கொதிக்கணும், லைட்டாக கொதித்ததுக்கப்புறம் தான் அதில் வந்து ரைஸ் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இப்போ இதிலேருந்து புகை வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். எப்படி இந்த மாதிரி கொதி வருது பார்த்தீங்களா, நம்ம வந்து ஃபாஸ்ட்டாக வச்சு சிக்கன் போட்டு தண்ணியை ஊற்றிட்டு ஃபாஸ்ட்டாக வச்சு 1 நிமிஷம் தான் விட்டோம், கொதிக்குது. இந்த நேரத்தில் அடுப்பை சிம் பண்ணிடுவோம். சிம் பண்ணிவிட்டு இதை ஓப்பன் பண்ணும். ஏன் நான் இந்த ஹாஃபில் இருக்கிற பர்னரில் வச்சு இதை ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா, நீங்கள் ஓப்பன் பண்ணுவீங்க கொதிச்சுக்கிட்டே இருக்கும், அதனால தான் மசாலாவை லேசாக கிண்டிப்போம். கிண்டிட்டு இப்போ இந்த மறுபடியும் ஃபாஸ்ட்டாக வச்சுப்போம். வச்சுக்கிட்டு ரைஸ் வந்து ரொம்ப நேரம் ஊற வைக்கல, ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்க்கு தான் ஊற வச்சேன். 2-3 தண்ணி எடுத்து அலசி ஊற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சேன், அவ்வளோதான். இப்போ இதில் சேர்த்துக்கலாம். தண்ணியை சுத்தமாக வடிச்சிடணும். இந்த மசாலாவில் ரைஸ் சேர்த்துட்டோம், சேர்த்துட்டு ஃபாஸ்ட்டாக வச்சுருக்கோம். இது நல்லா இந்த ரைஸும் மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகி இந்த லெவலாக வரும்போது நான் தம் போட்டுடலாம். சரியா, அது வரைக்கும் நம்ம லேசாக இதை பெரட்டி விட்டுக்கிட்டே இருப்போம். ஒரு 10 செகண்ட்ஸ்க்கு ஒரு தடவை. இப்போ இந்த மாதிரி கொதிக்கும் போது பப்புள்ஸ் வருது பார்த்தீங்களா, பார்த்தாலே தெரியும். அந்த நேரத்தில் அப்படியே பெரட்டணும். அரிசி போட்டு ஜஸ்ட் 1 நிமிஷம்தான் இருக்கும். இந்த மாதிரி ப்ராசஸில் செஞ்சால் தான் குழையாமல் வரும். நம்ம அரிசி போட்ட உடனே அந்த மசாலாவில் சேர்த்து அரிசியை போட்டுட்டு உடனே நம்ம மூடியை போட்டு விசில் வச்சோன்னா சில டைமில் நல்லா வரும், சில டைமில் குழஞ்சிரும். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா குழையாமல் வரும். அதுக்காக தான் இந்த மெத்தடு காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ இந்த டைமில் உப்பு செக் பண்ணிக்கலாம். கரெக்டாக இருக்குது. நான் 1 டேபிள்ஸ்பூன் உப்பு சொன்னேன், 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள் சொன்னேன். காரமும் உப்பும் கரெக்டாக இருக்குது, புளிப்பு மட்டும் லேசாக கம்மியாக இருக்குது. ஒரு 1/2 லெமன் மட்டும் இதில் ஊற்றிடலாம். 1/2 லெமன் சேர்த்துக்கிறேன். இதோட கொட்டை எடுத்துருங்க, இல்லைன்னா நீங்கள் எதுலையாவது புளிஞ்சு வச்சுக்கோங்க. சில டைமில் பார்த்தீங்கன்னா அந்த புளிப்பு கரெக்டாக வந்துடும். ஏன் வந்துடும் அப்படின்னா, தக்காளி தயிர்லேயே புளிப்பு இருக்கும், இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால தான் நான் ஆட் பண்ணேன். கம்பல்சரி வந்து எலுமிச்சம்பழம் போகணுன்ற அவசியம் கிடையாது. அதே மாதிரி வந்து உப்பும் இந்த காரமும் வந்து இந்த நேரத்தில் தான் நீங்கள் பார்க்கணும், ஃபைனல் ஸ்டேஜில் பார்த்துட்டு போடணும். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக தெரியும். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், இந்த ரைஸுக்கும் தண்ணிக்கும் லெவலாக இருக்குது மசாலாவுக்கு, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த நேரத்தில் நம்ம மூடியை போடுவோம், விசிலையும் போடுவோம். ஃபாஸ்ட்லேயே தான் இருக்குது, 1 விசில் ஆஃப் பண்ணிடுவோம், அதுதான் தம் ப்ராசஸ். சரியா, இப்போ 1 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். எவ்வளோ நேரத்தில் வருதுன்னு தெரியாது, 2 நிமிஷம் 4 நிமிஷம். பட் நம்ம வந்து பக்கத்துலேயே இருக்கணும், விசில் வந்தவுடனே ஆஃப் பண்ணிடணும், மறந்துடக்கூடாது. சரியா, விசில் வந்து விட்டது, அவ்வளோதான். 1 விசில் வந்தவுடனே ஆஃப் பண்ணிடணும், அவ்வளோதான். ஒரே விசில் தான், விசில் வந்து முடித்தவொடனே உடனே ஆஃப் பண்ணிவிட்டு அவ்வளோதான். இவன் வந்து என்ன பண்ணணும்னா, இந்த புகருக்குள்ள இப்படி தூக்கிலாம் விடக்கூடாது. இதை அப்படியே விட்டுட்டு டீ சாப்பிடுவோம், இல்லை ரெஸ்ட் எடுக்கவோ போயிடணும். 10 நிமிஷம் ஆகும், கொஞ்சம் கொஞ்சமாக இதோட என்ன ஆகும், ஸ்மோக் வந்துகிட்டே இருக்கும் அதோட ஆவி. அப்புறம் நம்ம திறந்து பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஓகே, ரைட். இப்போ இதை 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுட்டேன். இது பாருங்கள், ஃபுல்லாக போயிட்டான் இவன். திறப்போம். பர்ஃபெக்டாக வந்துருக்குன்னு நினைக்கிறேன். எவ்வளோ நேரம் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தத்தில் 1-20 நிமிஷம் ஆயிருக்கும். ஓகேவா, வெங்காயம் தாளித்தோம், மசாலா போட்டு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சோம், அதிகபட்சம் 5 நிமிஷம் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், சிக்கன் அண்டு வாட்டர் போட்டு மூடியை போட்டு விசில் வந்து போடவே இல்லை, அது 2 நிமிஷத்தில் கொதிச்சிருச்சு. அதுக்கப்புறம் ரைஸ் போட்டும், மொத்தத்தில் 20 நிமிஷம்தான். நீங்கள் செஞ்சு பாருங்கள், 20 நிமிஷத்துக்கு மேலே டைம் எடுக்காது, ரொம்ப ஈஸியான மெத்தடு. பிரியாணி எப்படி இருக்குன்னு பிரட்டி பார்த்துருவோம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், கொலையாம கொள்ளாமல் அல்லலாமா. பீஸுங்களும் உடையாமல் நல்லா வெந்திருக்கு நினைக்கிறேன். அதை நான் சாப்பிடும்போது உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி வெந்திருக்குன்னு. பார்த்தீங்களா, கரண்டிலலாம் எதுவும் சுத்தமாக ஒட்டாமல் பர்ஃபெக்டாக வந்திருக்கு.
நீங்கள் இதில் வந்து கால் கிலோ செய்கிற மாதிரி இருந்தால், இது வந்து ஹாஃப் கேஜி, நீங்கள் வந்து கால் கிலோ செய்கிற மாதிரி இருந்தால் இதில் அப்படியே எல்லாமே 50% மெஷர்மெண்ட், சின்ன ஒரு 3 லிட்டர் குக்கரில் கூட நீங்கள் செஞ்சிடலாம். மேபி ஒரு 2 பேர் சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் வந்து 4 பேர் நல்லா வயர்ஃபுல்லாக சாப்பிட்லாம். ஓகே, சர்வ் பண்ணிட்டோம். இப்போ இதை வந்து எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு சொல்கிறேன். பிரியாணி தட்டில் போட்டேன், உங்கள்கிட்ட இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள், பாட்டமில் சுத்தமாக தண்ணியும் இல்லை, அப்புறம் வந்து அடியும் பிடிக்கல. உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம், என்னடா அது மேலே நல்லா ரைஸ் உதிரி உதிரியாக செஞ்சுருக்காரு பாய், கீழே ஏதாவது அடி பிடிச்சிருக்குமோ அல்லது ஈரமாக இருக்குமோ அப்படின்ற ஒரு டவுட் இருந்தது. அதனால தான் நான் வந்து ஃபுல்லாகவே நவுட்டிட்டு உங்களுக்கு காமிச்சிட்டேன், ஃபுல் ட்ரை. இப்போ இந்த பிரியாணியோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் சரிங்களா. ஆயிலும் கரெக்டாக இருக்குது, சி பர்ஃபெக்டாக இருக்குது. ஆயில் பீஸு வெந்திருக்கான்னு பார்ப்போம், அதை பாருங்கள் வெந்திருக்கு. நம்ம அதிக நேரம் இதை வேக வைக்கலை, நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஜஸ்ட் 2 மினிட்ஸ், அதுக்கப்புறம் ஒரு விசில் மட்டும்தான் வெந்துருச்சு. இது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டெக்னிக்கலான ப்ராசஸ். இதை வந்து நீங்கள் எப்படி வீடியோவில் பார்க்குறீங்களோ அதே மாதிரி செஞ்சீங்கன்னா இந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது நல்ல பிரியாணி கிடைக்கும். நல்ல வேலை நம்ம அந்த லெமனை ஆட் பண்ணோம், லெமனை ஆட் பண்ணாமல் இருந்தால் அந்த புளிப்புத்தன்மை குறைஞ்சி போயிருக்கும். இப்போ நான் சாப்பிடும்போது அந்த ஃபீல் ஆகுது, அந்த புளிப்பாகவும் இருக்குது, லைட்டாக காரமாக இருக்குது, உப்பு பர்ஃபெக்டாக இருக்குது. பீஸும் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்ப்போம் பாருங்கள். பீஸும் நல்லா வெந்திருக்கு, எல்லா பீஸும் நல்லா வெந்திருக்கு, சி பிச்சவனே வருது பாருங்கள், ஸ்மூத்தாக இருக்குது, செம்ம சூடு. இன்னொரு வாய் சாப்பிட்டு பார்க்குறேன். குக்கர் இருந்ததுனால இன்றைக்கி 20 நிமிஷத்தில் பிரியாணி சாப்பிட முடிஞ்சுது. கொஞ்சம் பசியாக தான் இருந்தது, ஏதாவது ஸ்நாக்ஸ் வர வைக்கலான்னு இருந்தேன். அப்புறம் சரி இப்போ குக்கர் பிரியாணி தானே செய்ய போகிறோம், கொஞ்சம் நேரத்தில் முடிஞ்சிட போகுது, முடிச்சுட்டு இவனையே முடிச்சிடலாம் அப்படின்றதுனால தான் என்ன சொல்கிறது, இந்த சிக்கன் ஃப்ளேவர், இந்த இஞ்சி பூண்டு ஃப்ளேவர், எல்லா ஃப்ளேவரும் சேர்ந்து பர்ஃபெக்டாக இருக்குது. ரொம்ப ஷார்ட்டான டைமில் இது ஒரு சூப்பரான பிரியாணி. இதே மாதிரி சூப்பரான பிரியாணி உங்கள் வீட்லேயும் செஞ்சு குடும்பத்தோடு சந்தோஷமாக சாப்பிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி சூப்பரான வீடியோவில் மறுபடியும் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன்.